எந்த நிறுவனத்துக்கு என் நிலத்துல அனுமதி இல்ல, நீ எங்கேயே தயாரிச்சுக்க, என் நிலத்துல இல்ல. நான் எனக்கு தேவைன்னா அலைபேசி வேணும் இறக்குமதி பண்ணிக்கிறேன், காரு இறக்குமதி பண்ணிக்கிறேன். நீங்க காருல எந்த நாட்டுல புரட்சி வந்திருக்கு? இல்ல காருல புரட்சி இல்லன்னா புரட்சி வரல. கார் தொழிற்சாலையே இல்ல அப்படின்னா அதுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி அமைக்கப்படும்? நான் தான் மாற்று வேலை கொடுக்கறேன்ல, நிலமும் வளமும் சேர்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சிங்கிறல்ல. நீங்க என்ன போய் இந்த கார்ல போய் வேலை செய்யறதா வேலையா? இல்ல கார்ல இன்ஜினியரிங் படிச்சவங்க இதுக்காகவே படிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் வேலை கொடுக்கறேன். நீ என்ன படிச்சவன் படிக்காதவனுக்கு அரசு வேலை கொடுக்கறேன்? என் கட்சி அலுவலகத்துல 10 இன்ஜினியர் நடக்கிறான். இல்ல அதான் சொல்ல வர, வேலை இல்லாம இருக்கவங்க இதே மாதிரி தொழிற்சாலையில மூடிட்டால் அனுமதி கொடுக்காம இருந்தா என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தான் புரிய மாட்டேங்குது. கார் நிறுவனத்துல போய் வேலை செஞ்சா தானே வேலை வேணும் உனக்கு? வேணும் அரசாங்க வேலை தானே வேணும்? அதை நான் கொடுக்கறேன்ல. இங்க படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் அரசாங்க வேலை இருக்கு. அந்தந்த இடத்துல வாழ்விடத்திலே வேலையை கொடுத்துட்டு நான் வேலை செய்வேன். நீ கணினி படிச்சுட்ட, இங்க வா, ஆடு மாடு பண்ண, அதுல எத்தனை மாடு இருக்கு, எத்தனை லட்சம் லிட்டர் பால் வந்திருக்கு, எவ்வளவு பால் கோவாக்கு போகுது, எவ்வளவு வெண்ணைக்கு போகுது, எவ்வளவு தயிருக்கு போகுது, உள்நாட்டு மக்களின் உணவு தேவைக்கு எவ்வளவு போகுது, இதை கணக்கிட்டு எத்தனை மாடு, எவ்வளவு சென்னையா இருக்குது, எது கண்ணு ஊட்டி போட்டுருக்குது, எவ்வளவு இதை கணக்கிட்டுக்கிட்டு இதுல தானே வேலை வாய்ப்பு. இதெல்லாம் இதெல்லாம் தான் இன்ஜினியரிங்ல வருது அப்படின்னு சீமா நம்புறாரா? ஏன்னா இப்போ எக்ஸலும் கால்குலேட்டர் இந்த வேலையை செய்யக்கூடியதை படிச்சுட்டு போதம்பி, போய் போய் வேற நாட்டுல போய் நீ வேலை செய்ய. இன்ஜினியர் கார் தான் செய்வேன், காருக்கு தயாரிக்கிற தொழிற்சாலை வேலை செய்யணும். போ தென்கொரியால போய் வேலை செய்ய, கொரியால போய் வேலை செய்ய, ஜப்பான்ல வேலை செய்ய. இல்லைண்ணே கார் தொழிற்சாலைன்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலைகளுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கும் போது தான் இந்த மாதிரி வந்து ஒரு கணக்கெடுதல் செய்யுங்க அப்படின்னா அப்போ எங்கே என்ன கேள்வி வருதுன்னா இந்த மாதிரி வேலைகள் தான் இன்ஜினியரிங் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி வருதா அப்படிங்கிறது தான் வருது. நீ காரை ஓட்டி நல்லா ஓட்டிக்கிட்டு ராஜா, காரை ஓட்டி குழு குழுன்னு குளிர்காட்டை போட்டு ஓட்டிக்கிட்டு உனக்கு நீ சாப்பிடாத, தண்ணி குடிக்காத, சாப்பிடாத, வண்டி ஓட்டிக்கிட்டே இரு, உன்னை நான் வேணாம்னு சொல்ல. இப்போ நான் சொல்கிறது உனக்கு வேடிக்கையாக இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு தலை சுற்றி கீழே விழும்போது அது சுத்த பைத்தியக்காரத்தனம். இது ஒரு வளர்ச்சின்னு பேசிட்டுக்கிறீ, இது வரைக்கும் தொடங்க விட்டது சரி, இன் நாங்கள் வரும்போது இந்த மாதிரி நிறுவனம் பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் உறிஞ்சிட்டு போறது அது எவனும் கேள்வியே கேக்குறது இல்ல. அது அவனுக்கு ஒப்பந்தம் வந்து ஒரு நாளைக்கு 2 லட்சம் லிட்டர் உறிஞ்சிக்க அளந்து ஊத்தி விழா. 2 லட்சம் இல்ல, கோர்ட்ல இருந்து என்ன சொல்லிக்கானா, உபரி நீர் தான் எடுக்கிறாங்க. உபரி நீர்னே ஒண்ணு கிடையாது இல்ல, அதாவது இருக்குன்னு கேக்குறாங்க. ஐயோ நீங்க பாட்டுக்கு இங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எந்த இடத்துலயும் உபரி நீர்னே ஒண்ணு கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதுலதான் உபரி நீர்னே ஒண்ணு கிடையாது தம்பி தமிழ்நாட்டுல. எங்க இருக்கு, எந்த நதியில, எந்த ஆறுல உபரி நீர் இருக்கு? சும்மா ஏதாவது சொல்றது உபரின்னு சொல்றது, உபரி நீர்னு சொல்லி விட்டேன்னு. உபரியா எங்கடா உபரி இருக்குது இங்க? அது ஏதோ சொல்லிவிட வேண்டியதானே.